இப்போ நத்தையில் வந்து கிராமத்து ஸ்டைலில் வந்து ரசம் வச்சு இப்போ தானே சாப்பிட்றா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கோயிலில் வந்து கடை வேணா ரசம் வைப்பாங்க, ஆட்டு ரசம், அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கு முக்கால்வாசி பக்கத்தில் இருக்குது. ம், என்ன பண்ணலாம் இன்னைக்கு தட்டப்பட்டலான விருந்து வைக்கிறோம். உணவு கொடுத்து வாழ்த்துவங்கள் வசந்தி அவர்கள் கன்னடாவில இருந்து. இந்த விருந்து எதுக்காக வைக்கிறோம்னு பாத்தீங்கன்னாக்கா, ரியோ என்ற குழந்தைக்கு இரண்டாவது பிறந்த நாளுக்காக, இந்த 70 குழந்தைங்களுக்கு இந்த குழந்தை இன்னைக்கு உணவு அளிக்கிறாங்க இந்த சந்தோஷத்துல. அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாம் உதவணும் என்று அவங்க சார்பாகவும், பசியாடுற கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும், கற்றது கையாளன் குடும்பத்தின் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் விருந்துனா கோழிக்கறி பிரியாணி, மலைக்கேத்த சூடான சிறப்பான பிரியாணி. இந்த மழையிலேயே அருமை எடுத்துட்டுமா? ம், முட்டை திரிகா வெள்ளு வேர்க்கடலை சேர்க்குறீங்களா? வெள்ளு வேர்க்கடல் தானே. முந்திரி பருப்பு போட்டு கேசரி ரெடியா? கேசரி ரெடி ஆயிடுச்சு. தயிர் பச்சடி வாழைப்பழனா, இதெல்லாம் மத்திய விருந்து கொண்டு போய் சிறப்பாக கொடுக்க போறானா? ஓ, எல்லாம் மேயுதுல? ஆமா, மேலே ஏறுது, இல்லை ஜோடியாக இருக்கு. இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு மணி நேரம் கொட்டி தண்ணி ஊற்றி வச்சிடணும். அப்போ அந்த அழுக்கெல்லாம் கக்கிடும். பிடிக்கும் போது டப்புன்னு மூடுது இல்லை, அப்போ அது உள்ளார மண்ணெலாம் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு ஒரு மணி நேரம் போட்டோம்னா அது மேயறதுக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆகக்குள்ளே அந்த மண்ணுக்குன்னு எல்லாம் வெளியில் வந்துடும். வெளியே வந்துடும், அதுவே அது மண்ணை எடுத்துரும். மண்ணை எடுத்துரும், திருப்பி நம்ம அழைச்சிட்டு அவிச்சு அப்புறம் நம்ம எடுத்து அப்புறம் மறுபடியும் க்ளீன் பண்ணலாம். பக்கா சுத்தம் பண்ணி வச்சு, பக்கா சுத்தம் பண்ணிட்டு இப்போ இதை அழிக்கிறோம். சும்மா கழிவு மட்டும் எடுத்து, கழிவு எடுத்துட்டு வந்திருக்கோம். நைட்டு கொட்டி தண்ணியில் ஊற வச்சாச்சு. அப்போ அந்த கழிவுலாம் மண்ணெல்லாம் கக்கிட்டு இருக்கோம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ கொட்டி தண்ணி ஊற்றி ஊற வச்சு அவிக்கிறோம், அவிச்சு கறி எடுக்கிறோம். அப்புறமா நம்ம நாட்டு ரசம் வைக்கிறோம். திரும்ப ஊற வைக்கணுமாண்ணா? மறுபடியும் ஊற வைக்க வேண்டிய சொன்னாரு, குக்கரில் வேக வைக்கணும். கறி நல்லா கல் மாதிரி இருக்கும். குக்கரில் வைப்பீங்களா? இப்போ வந்து குக்கரில் கொட்டு வர பாருங்க. இப்போ அதுக்கு வாணும் இல்லை, அதுக்கு வாணும் கறியை குக்கரில் வேக வைக்கணும். அப்போ ஓட்டோட சாப்பிட்றா? வேக வச்சா தாங்க உள்ள இருக்க சார். அதை எடுக்க முடியாது, இல்லைன்னா எடுக்க முடியாது. நத்தைக்கு ராக்கெட் அடுப்பு பற்ற வைக்கிறோம். சரிண்ணா, நத்திக்கிட்டு எரியுதா? சும்மா கப்ப கப்பனு எரியுது. ராக்கெட் கிளம்பிச்சா? கிளம்பிச்சு. இப்போ செட்டு தூக்கி வைக்கணும், தண்ணி ஊற்றிடுவானா? ஆ, ஊற்று. நண்டில் இங்கே நத்தை தண்ணி ஊற்றுறானா? அடுப்பில் ஊற்று போதும். லக்கமாக சொல்லுன்னு நிறையா தடவை சொல்லியிருக்க வேண்டாம். அடுப்பில் நனையாத ஊற்றணும், ஒழிச்சிருவோம். ஒன்று ஒழிச்சிருவேண்ணா? அடுத்ததுக்கப்புறம் உரிக்க போறோம். நாட்டு நத்த ரசத்துக்கு தேவையான பொருள் இப்போ பார்க்குறோம். தட்டு இதில் பயங்கரமாக இருக்கு. அது ஏன் கேட்குறேன்? சரி, சென்ட்ரா எனக்கு பொண்ணு பார்க்க போனோம்னாக்கா வரவங்களுக்கு வெத்தல் பாக்கெல்லாம் வச்சு கொடுக்கலாமான்ட்டு அது கேன்சல் ஆயிடுச்சு. இதை பார்த்து பொண்ணு கொடுத்துருமா? ஏன் அது வீணாவானா? நமக்கு தேவையான பொருளுக்கு வச்சுக்கணும், நான் எடுத்து கக்கத்தில் வச்சுருவான்ட்டு. நலுங்கு வைக்க 9 தட்டு வைப்பாங்க, இல்லை 11 தட்டு வைப்பாங்க. இது 14 தட்டு வச்சுருக்காங்க, சம்மந்தம் இல்லாதா? ஒத்தே இருந்தாலும் கூட மருந்து ரெட்டையாவது வச்சு பார்ப்போம்னு தான் வைக்கிறேன். மஞ்சத்தூள், கல் உப்பு, பெருங்காயத்தூள், புளி, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தக்காளி. என்ன கருப்பிலையா இது? அப்போ இது என்னன்னா காஞ்ச கருவேப்பிலை. தப்பு, தப்பு, நீ சொல்லலாம். இல்லை, இது கருவேப்பிலை. லெமன் கருவேப்பிலைண்ணா? லெமன் கருவேப்பிலையா? கருவேப்பிலை கிடையாது, லெமன் இலை. லெமன் இலை, லெமன் இல்லையா? ஆமாம்.
இல்ல அப்புறம் என்ன சொல்றாங்க லெமன் கருவேப்பிலை கடை லெமன் இலைய பதப்படுத்தி வச்சிருக்காங்க லெமன் கருவேப்பிலை ஒண்ணு இருக்கா இல்ல லெமன் கருவேப்பிலை தான் பாருங்க லெமன் இலைய பதப்படுத்தி வச்சிருக்காங்க அண்ணா எலுமிச்சலனாடு அப்புறம் லெமன் நம்ம எதுல இருந்து வருது பழத்துல லெமன் வந்து ஆ சரி பூண்டு மிளகு கருவேப்பிலை கொத்தமல்லி குழம்பு மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஐட்டம் 13 ஐட்டம் போட்டு அரைக்கிறது தானே குழம்பு மிளகாய் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இப்போ வந்து வீட்டுக்கு தூள் அரைக்கணும்னு வச்சுக்கா போய் கடைக்காரங்கிட்ட சொல்லிட்டா அரை கிலோ குழம்பு ஜாமான் இது மிளகாய் அரைக்கிற ஜாமான் கொடுனாக்கா அதுல 100 போட்டுருவான் அவனுக்கு சொல்ல தெரியாதா அவனுக்கு தெரியும் அரைக்கிறது சரி சென்ட்ரைன் கேப்பான் சென்ட்ரைன் செலவுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேப்பீங்கன்னா உங்க ஊர்ல செலவு ஆமா அது என்ன மேட்டர் சொல்லுங்க அந்த அளவுல எனக்கு விவரம் பத்தல் தான்டா வரும்போது சொல்றேன்டா செலவு தூள்ன்றது வேற மிளகாய் தூள் அரைக்கிற ஜாமான் கொடுங்கன்றது வேற செலவு தூள்னா பிரசவம் ஆனவங்களுக்கு வாங்குறது அது வந்து செலவு தூள்னா அது வந்து இந்த கரம் மசாலாவுக்கு எப்படி கொடுக்குறனோ அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கொடுப்பா அதை இடிச்சு உண்டை பிடிச்சி இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படியே சாப்பிடணுமா குழம்பு வச்சு அப்புறம் அதுல மீதி இருக்கிறத கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாங்க அப்படியே அப்படியே இல்லை கரைச்சி குடிச்சிருது கரைச்சி குடிச்சு இல்லைண்ணா தேவையான பொருள் நத்தம் வந்து நிறுது அதை இறக்கி ஆறப்புட்டு அதை வந்து ஒரு குச்சி வச்சு எடுக்கணும் கறியை திருப்பி அலசணும் அப்புறம் குக்கரில் வேக வைக்கணும் அப்புறமா ரசம் வைக்கணும் உடைய வேண்டி வரலாம் இல்லை அதிகமா இருக்கும் இந்த எலுமிச்சம்பல இலையே நம்ம சேர்க்கிறோம் அப்படின்னு போது அதோட புளிப்பு தன்மைக்காக நம்ம சேர்க்கிறோம் அந்த கவுச்சி வாடை அந்த மாதிரி மிளகு பூண்டு ஜீரகம் எல்லாம் கொஞ்சம் அதிகமா இடிச்சு போட்டோம்னா அந்த கவுச்சி வாடை கொஞ்சம் கம்மியாகும் காரமா இருக்கும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு அந்த சளி ஃபுல்லாவே வெளியில வந்தோம் அந்த அளவுக்கு எனக்கு கண்டிப்பா வேணும் எனக்கு ஒரு 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா கொடுங்க என்ன அடிக்கிறீங்க மிளகு இடிக்கிறா இடினா என்ன பண்ணிக்கிறா கை மட்டும் உள்ளிச்சுங்கிறா போய் வந்து போய் சார் அண்ணா வந்துச்சுண்ணா 6 கிலோ நத்தம் வாங்கணும் இவ்வளோ தான் வந்துச்சு அதான் 1 கிலோ வரும்னு நினைக்கிறேன் இப்போ மஞ்சள் தூள் போட்டு கழுவுறோம் எந்த பொருளுக்குமே மஞ்சள் பொடி போட்டால் நல்லது எந்த பொருள் அப்படின்னா கறி சமாச்சாரத்தில் எல்லாத்துக்குமே மஞ்சள் போடலாம் நத்த ரசம் வைக்க உருளி வைக்கிறேன் ஓகேண்ணா செக்கெண்ணெய் ஊற்றிக்கிறோம் செக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கழட்டிட்டு திரும்ப மூடி போட்டு ஊற்றணும்னு ஆசைப்பட்டா இப்படிதான் போதுங்கண்ணா ரசத்துக்கு கம்மியாக தானே எண்ணெய் எப்போவுமே இருக்கணும் ரசத்துக்கு பொறுத்தது ஏன்னா அது அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ நசுக்கி வச்சு பூண்டு போடுறோம் இல்லை ஜாஸ்தி வச்சு பச்சை மிளகாண்ணா மிளகா கருவேப்பிலண்ணா ரெட்டியாக வெட்டினா சின்ன வெங்காயண்ணா வெங்காயம் வதங்கிச்சு இப்போ தக்காளி போட்டுடுறோம் தக்காளி போடுறியா தக்காளி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் வெங்காயம் வதங்கிறதுக்கு அது அப்புறம் ஊற்றுறோம் நத்தையில் வந்து நம்ம தான் ரசம் வைக்கிறோம் இதுக்கு முன்னே யாரும் வச்சாங்களோ வைக்கல தெரியல நம்ம வந்து கற்றுறது கையில் டீமில் முதல்ல ஃபஸ்ட்டு முறையாக நத்த ரசம் இன்னைக்கு நல்லா வதங்கி பொருளுக்கு வந்து மிளகு ஜீரகம் வந்து இடிச்சதை போட்டுக்கிறோம் இடித்த மிளகு இடித்த ஜீரகம் முக்கியமானது 3 பொருள் மிளகு ஜீரகம் பூண்டு நத்த அப்புறம் எல்லா ரசத்துக்குண்ணா ஒவ்வொன்று தண்ணி ஊற்றுறோம் புளி தண்ணி ஊற்றிக்கிறேண்ணா மஞ்சள் தூள்னா இது குழம்பு மிளகாய் தூள் கல் உப்புண்ணா எவ்வளோ மாசு கல் உப்புக்கா
ஒரு பாக்கெட் 12 ரூபா. அளவு கேட்டீங்க? அளவு உப்பு உப்பு எவ்வளவு என்ன அளவுன்னு கேட்டா அதான் 12 ரூபான்றாரு. அதான் உப்புன்னு வார்த்தாங்க. உப்பு எவ்வளவுன்னு கேட்டார்னா உப்பு வந்து 1 கிலோ 12 ரூபா. இல்ல மொத்தமா எல்லாமே அளவு சொல்லியிருந்தேன். உடம்புக்கு குளிர்ச்சியான பொருளியா இது. பவுத்திரம் மூலம் மூட்டு வலி இடுப்பு வலி எல்லாத்துக்கும் கேட்க வேண்டியது. கேட்டாலும் கிடைக்காது கிராமத்தில் நத்தை. 200 ரூபா கொடுக்கணும்னா கூட அவன் பிடிச்சி வரும் கொடுக்க மாட்டான். ஆமாம் அவங்க வியாபாரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிராமத்தில் இருக்கவங்க வந்து 200 ரூபா கொடுத்து கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ இந்த மாதிரி சிட்டியில் உள்ளவங்க வந்து 100 ரூபாய்க்கு விற்றாலும் 50 ரூபா 60 ரூபாய்க்கு கேட்கலாம். அப்படி கிராமத்தில் அப்படி கிடையாது. மழை பெஞ்சா அந்த வயல் வெளியில் அப்போ தான் வெளியில் வரும். அப்போ போய் அவங்கவுங்க கவர் வச்சு போருவாங்க. குருடான காசு கொடுத்து கேட்டால் கூட நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் எங்களுக்கு வேணும் அப்படின்பா. அதுதான் இவங்க அவங்களாம் வீடு தேடி வந்துடும். நத்தில் யாருக்கு இந்த நேற்று விற்றாங்களே இவங்க போய் மெனடி இவங்க தொழிலாக பண்ணிட்டுருக்காங்க. இல்லை வீடு தேடி வந்துடும். தண்ணி ஊற்றிக்கலாம். இவங்க வந்து வியாபாரத்துக்காக போயிட்டு வந்துருக்கிறாங்க. அது வந்து எப்போயோ ஒரு நேரம் கைனி பக்கத்தில் மழை பெய்யும் போது போய் அவங்கெல்லாம் நண்டு நத்து போருக்குறவங்க அப்போ போய் கேட்டோம்னா கொடுக்க மாட்டாங்க. நான் அதே போவேன். சேவநாடு போவேன். டீ சாப்பிடும். வரும்போது ஒரு காவிரி நிறைய போறீங்கன்னு வரும். வீட்டுக்கு ஃப்ரெஷ்ஷான மாடலில் செஞ்சு பசங்களுக்கு கொடுப்போம். என்னென்ன பொருள் போடுறோம்? பச்சை மிளகாய் வந்து ஒரு 10 பச்சை மிளகாய் கொஞ்சம் காரம் சரமா இருக்கணும். 10 பச்சை மிளகாய் 2 கீறி வச்சிருக்கோம்ண்ணா. மிளகு வந்து 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோண்ணா. அது மாதிரி ஜீரகமும் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோண்ணா. பெருங்காயத்தூள் சேர்ப்போண்ணா. பெருங்காயத்தூள் வந்து 1/2 ஸ்பூன். ஏன்னா ஜீரண சக்திக்காக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கோண்ணா. ஓகே. மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் இருந்தால் போதுண்ணா. மற்ற ரசத்துக்கெல்லாம் ஆனால் நத்தை வந்து கொஞ்சம் கவிச்சு வாட இருக்கனால 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். 1 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாய் தூள். அது போட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும்ணா. சின்ன வெங்காயம் வந்து 300 கிராம் எடுத்துருக்கோண்ணா. ஏன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து சின்ன வெங்காயம். தக்காளி 3 தக்காளினா மீடியம் சைஸ் தக்காளி. எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துருக்கோண்ணா. ஒரு கொத்து கருவேப்பிலை. ஓகே சூப்பர். ரசம்லாம் கொதிக்க கூடாதுன்னு சொல்லுவேன். அது வந்து தக்காளி ரசம், பருப்பு ரசம், புளி ரசம் இந்த மாதிரி ஒரு 10 வகையான ரசங்கள் இருக்குண்ணா சைவத்தில். அதெல்லாம் கொதிக்க வைக்கக்கூடாதுண்ணா. அதேமாரி நம்ம எலும்பு ரசம், நாட்டுக்கோழி ரசம், இந்த மாதிரி நத்த ரசம், இந்த மாதிரி நான்வெஜ்ஜில் பண்ணுறது எல்லாமே அது நல்லா வந்து அது ஒரு சூப்பு இறங்கணும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோன்னா, இதே இது வந்து ஒரு கோழி ரசமோ ஒரு மட்டன் ரசமோ வச்சோம்னா அது ரெண்டுமே தனியாக வேக வச்சு நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நம்ம நார்மலாக ரசம் வைக்கிற மாதிரி வச்சு இந்த தண்ணியை ஊற்றிட்டு கொதிக்க வைக்காமல் கூட இறக்கலாம். ஆனால் நம்ம நத்தை வந்து நல்லா வேகணும். நல்லா அரை வேக்காடு வந்து ஆல்ரெடியாக வெந்துருச்சு. ஆகாயத்துக்கும் பூமிக்கும் 60 கஜம். ஒரு கஜத்துக்கு ஒரு ரூம். ஒரு ரூமுக்கு ஒரு சிப்பாயி. ஒரு சிப்பாய்க்கு ஒரு துப்பாக்கி. துப்பாக்கி அப்படின்னா என்னன்னா அதோட விளக்கம் சொல்லுங்க. 60 கஜம்னா 3 அடி. அப்போ வந்து 1 கஜத்துக்கு வந்து 1 சிப்பாய், 1 சிப்பாய்க்கு 1 துப்பாய்க்கு. அதுக்கடுத்தது முதல்ல என்ன சொன்ன? 1 கஜத்துக்கு 1 ரூம். ஒரு
அதே மாதிரி துப்பாக்கி கேட்டேன் துப்பாக்கி ஒண்ணு தான் நீங்க தான் சொல்லணும் ஒரு சிப்பாய் ஒரு சிப்பாய்க்கு ஒரு துப்பாக்கி ஒரே துப்பாக்கி ஒரு துப்பாக்கியா அது 320 அப்படியே கூட்டி கூட்டி போயினே இருக்கு நான் கூட்டி மாதிரி பண்ணி தரா கூட்டி கூட்டி எடுத்தாச்சு சுத்தமாகும் எங்களுக்கு தெரியலங்க இந்த கணக்கு இது அழகா இருக்கு பதில் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போட்டுக்கிற வேடிக்கை மக்கள் கையில பொறுப்பு கொடுக்குற மக்களே வந்து எந்த பதில் கரெக்டா இருக்கோ கண்டிப்பா கமாண்ட்ல உங்கள் பதில் சரின்னு சொல்லி நம்ம கண்டிப்பா சொல்லி அனுப்பலாம் தெரியும் நம்மளுக்கு வந்து ஜீரண சக்திக்கு ரொம்ப உகந்தது வந்து பெருங்காயத்தூள்னா பெருங்காயத்தூள் வாசனைக்கு மல்லித்தலை இது சேர்க்க போறோம்னா அடுத்து தான் முக்கியமான பொருள் வந்து லாஸ்டா இப்ப போட்டவொன்னே இறக்க போறோம் வாயு தொல்லைக்கு நல்லது பெருங்காயம் வாயு தொல்லை என்னன்னா மல்லித்தலை முதல் முறையாக நம்ம எலுமிச்சம்பழம் இலை பதப்படுத்தி காய வச்ச இலைனா இத போட்டவனே நம்ம இறக்க போறோம் இது ரொம்ப நேரம் கொதிச்சுச்சுன்னா கசக்கும் அதனால போட்டவனே நம்ம இறக்கிடலாம்ண்ணா அவ்வளவுதானே இறக்கிடலாம்ண்ணா இறக்கிறோம் நம்ம இறக்கி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சிட்டோம்னா அந்த எலுமிச்சம்பழத்தோட வாசனை வந்து ரசத்துல இறங்கிருவோம்ண்ணா அப்ப சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் இப்ப இறக்கிடலாம் நான் சொன்னது சரியா போச்சா எவ்வளவு முதல்ல உட்கார்றன்னு சொன்னால நீ தான் சாப்பிடுற நீ தான் அங்க பாரு நீ தான் சாப்பிடுற நீ தான் சாப்பிடுற முதல் அளவு உட்காந்து இலை போடு அங்க பாரு சென்ட்ரா எனக்குண்ணா ரசமா பயங்கரம் உழைச்சிருக்காரு கோயில் வந்து கடை வேணா ரசம் வைப்பாங்க ஆட்டு ரசம் ஆமா அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா வேற லெவல்ல இருக்கும் அதுக்கு அதுக்கு முக்காவாசி பக்கத்துல இருக்கு பக்கத்துல இருக்கு தம்பி ரொம்ப நேரம் கிண்டுறதை தவிர வாயில எடுத்து வச்சு முடியல சுடுதுண்ணா நாங்க பார்த்து இது என்ன பண்றது கோகோ எப்படி இருக்கு சாப்பிட்டு சொல்லுவாரு முத முறையா நத்த சாப்பிடுறீங்க சாப்பிடுறேன் இந்த வெட்ட சூடு தினச்சி விடு இந்த மூளை உள்ளவங்களாம் வந்து நத்தை தேடுவாங்க அப்பெல்லாம் கிடைக்காது இது சீசன்ல தானே கிடைக்கும் இந்த சீசன்ல மட்டும்தான் இந்த நத்தை கிடைக்கும் அது இல்லாத இந்த மாதிரியே இதில் வந்து தண்ணி ஓரத்தில் போனாங்கன்னா அப்படியே எட்டி எட்டி போறதுக்கு நல்லா இருக்கும் இது பார்த்தீங்கன்னா வெயில் டைம்லாம் அதிகமாக நத்தம் சாப்பிடக்கூடாது சூட்டை கிளப்பி விட்ருவோம் நத்தை பார்க்கறதுக்கு தானே கொஞ்சம் கவிச்ச மாதிரி தெரியும் சமைச்சா அமிர்த மாதிரி இருக்கும் கட்டுறது கையில் டீமில் வந்து முதல் முதல்ல நத்த ரசம் வச்சுட்டு நாங்களாக தான் இருக்கோம் அட்டகாசமான முறையில் வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கட்டுறது கல்வி டீம்னா 10 டீம் இருக்கணும் யூடியூப் சேனல்லே சொல்ல யூடியூப் சேனல்ல வரலாறு காண முடியாத ஒரு சம்பவம் இன்னைக்கு சிறப்பான முறையில் பண்ணியிருக்கிறோம் அதுவும் நத்த ரசம் வச்சிருக்கிறோம் நம்ம கட்டுறது கையால டீம்ல நம்ம ரசமாவும் எடுத்துக்கலாம்னா சூப்பாவும் குடிக்கலாம் குடிக்கலாம் சூப் இப்போ நம்மளுக்கு வந்து சூப்பாக குடிக்கிறோம் அப்படின்னு போது இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகம்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் மட்டும் சேர்த்திக்கணும் குடிக்கும் போது அப்ப இன்னும் நம்மளுக்கு உள்ள நம்மளுக்கு இந்த நெஞ்சு செளி எல்லாம் புடிச்சிருக்கு இல்லீங்களா அதெல்லாம் வெளியில வந்துடும் இந்த சூட்டு செளி வந்து வெளியில எடுத்து கொடுக்கும் இதே மாதிரி புது புது நிகழ்ச்சிகள்லாம் பாக்கணும்னா எங்க சேனல்ல பாருங்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கட்டுறது கையால சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க Facebook ல பேஜ் இருக்கு ஃபாலோ பண்ணுங்க அடிச்சிச்சு பாக்க நம்மளோட இன்னொரு சேனலான KK ஃபுட் அண்ட் டிராவல் சேனலையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் சாப்பிடத்துல இல்ல தொண்டையில போய் அடிச்சிச்சு அடிக்கல ஒண்ணு இல்ல அந்த அளவுக்கு போயிங்க இது நல்லா சூப்பரா ரொம்ப சுவையா இருக்கு Yeah.
குழந்தையின் பிறந்த நாள் கொண்டாடும். நிறைவாக நீர் ஆசீர்வதித்து எல்லா விதமான அருளையும் ஆசிர்வாதத்தையும் தந்து வழி நடத்தியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளில் பிறந்த நாள் கொண்டாடும் அவர்களை சிறப்பாக நீர் ஆசிர்வதித்து இன்றைய நாளில் எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் உமது தூயாவின் கருவிகளையும் உடனிருப்பை கொடுத்து வழி நடத்தவும். எல்லா விதமான ஆசிர்வாதங்களையும் இன்றைய நாளில் அவர்கள் குடும்பத்தையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபர்களையும் சிறப்பாக நீர் ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பிரியாணி நல்லா இருக்கா? நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கா? மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.